September we met, I could tell by your smile. Hello friends, welcome to Fairy Tales Samayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீரை வச்சு நிறைய ரெசிபி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் நல்ல கட்டியான பால் எடுத்திருக்கேன். பன்னீர் செய்கிறதுக்கு எப்போவுமே தண்ணி சேர்க்காத பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். பால் வந்து அதிகமாக கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடானாவே போதும். அதில் நான் 2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் சேர்த்தும் நம்ம பண்ணலாம், பட் வினிகர் ஆட் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் வைஸில் எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. நம்ம லெமன் சேர்த்து பண்ணினோன்னா கடைசியாக அலச வேண்டியது வரும், பட் வினிகர் சேர்த்து பண்ணினோன்னா கடைசியாக அலச வேண்டியது வராது. உங்கக்கிட்ட லெமன் தான் இருக்குது அப்படின்னா 1 லெமனை புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைடில் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது, பால் அடிபிடிக்க சான்ஸ் இருக்குது. மறுபடியும் 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு மொத்தம் 4 டீஸ்பூன் வினிகர் தேவைப்பட்டுச்சு. நம்ம இந்த ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுறலாம். பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி பன்னீரை வடிகட்டிக்கோங்க, அப்போ தான் நிறையா பன்னீர் கலெக்ட் ஆகும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துருங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இதை நீங்கள் சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம், இதில் அவ்வளோ சத்து இருக்கு. நான் இப்போது ஒரு பவுலில் நம்ம வச்ச பன்னீரை எடுத்துருக்கேன். இதில் லைட்டாக தண்ணி விட்டு அலசிக்க போகிறேன். ரொம்ப அலசணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அலசினா போதும். இந்த மாதிரி லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை புழிஞ்சி எடுத்துருங்க. உங்களுக்கு ரசமலாய், ரசகுல்லா அந்த மாதிரி பண்ணுறதா இருந்ததுன்னா இந்த பன்னீரை கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு எடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்டான பன்னீராக கிடைக்கும். அப்படி இல்லைனா பட்டர் பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஓட்டை பாத்திரமாக எடுத்து அது மேலே நம்ம எடுத்து வச்ச பன்னீரை எடுத்து அதில் நல்ல வெயிட்டான பொருளை வச்சு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா பன்னீர் கிடைக்கும். இப்போ நம்ம 2 மணி நேரம் கழித்து இந்த பன்னீரை எடுத்து பார்க்கலாம். இன்னொரு டிப், உங்களுக்கு பர்ஃபெக்டான பன்னீர் வேணும் அப்படின்னா ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச பன்னீரையும் இந்த மாதிரி எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் இதை விட்டுருங்க, வெட்டுங்க, வச்சிருங்க. செட் பண்ணி வச்சுட்டு 4 மணி நேரம் கழித்து எடுத்து நீங்கள் பாருங்கள், பர்ஃபெக்டான பன்னீர் கிடைக்கும்.
இப்போ நான் 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் இந்த பன்னீரை எடுத்து பார்க்குறேன். பாருங்க இவ்வளோ அழகாக பன்னீர் வந்திருக்குன்னு. இந்த பன்னீர் நீங்கள் 3-4 நாளில் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கீழேயே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நிறைய நாள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.